சவுண்டு நாய்ஸ் ரெண்டு போயிருந்தேன். பேரிங் மட்டும் போயிருந்ததுன்னா பேரிங் மட்டும் மாற்றலாம், அது என்னங்கிறது பிரித்து பார்த்தா தான் தெரியும். முதல்ல ஆயில் பிடிக்கணும் பாருங்கள், ஆயிலே இல்லை வண்டியில், சுத்தமாக சும்மா கொஞ்சோண்டு தான் இருக்குது. இப்போ ஆயில் இல்லாமல் ஓட்டினா அப்புறம் வண்டி என்ன ஆகும்? ஆயில் பிடிங்கியாச்சு, ஆயில் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் இந்த ஆயில் சம்பை கழட்டினோம்னா தான் நம்ம வந்து பிஷனோட கனன்ட்ராடு கீழே வந்து கழட்டி பார்க்க முடியும். அப்போ தான் எதில் ஷேக் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த வண்டிக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து சம்பை கழட்ட முடியாது, மற்ற வண்டிக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கீழே வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும், சுற்றி போல்டு இருக்கும், அது இது பண்ணிட்டா போதும். கழட்டிடம் பாருங்கள், இப்போ இந்த பேரிங் போயிடுச்சு சுத்தமாக அவுட்டு, தேர்ட் பிஸ்டன் பேரிங் சுத்தமாக அவுட்டு, ஷேக்கு நிறையா வந்துச்சு. இந்த பேரிங் மட்டும் மாற்றி விட்றது, கஸ்டமர்கிட்ட கேட்டோம் இந்த பேரிங் மட்டும் மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இப்போ பாருங்க, உள்ள பாருங்க, இன்னும் கிராங்க் ஷாஃப்ட்ல ஒன்றும் பெருசாக தடம்லாம் இல்லை, லைட்டாக தான் இருக்குது. வண்டி வந்து பழைய வண்டிங்கிறதுனால அப்படியே கிராங்க் இதை மட்டும் மாற்றிடுங்க, பேரிங் மட்டும் மாற்றிடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு கஸ்டமர். அதனால் பேரிங் மட்டும் மாற்றிருக்கோம். ஆயில் சம்பு பார்த்தீங்கன்னா கழட்டுறதுக்கு பாருங்கள், பிசுறு இருக்குது பாருங்கள், ஆயில் சம்பில் பார்த்தீங்களா அந்த பிசுறு, அந்த பேரிங் அடித்து பிசுறு பாருங்கள், அவ்வளோ பிசுறு இருக்குது ஆயில் சம்பு. பார்த்தீங்கன்னா சைலன்சர் கழட்டி விடணும், கீழே வர பாரை கண்டிப்பாக கழட்டணும், இந்த ரெண்டு போல்டு பேக்கில் ரெண்டு போல்டு பெட்டு எல்லாத்தையும் கழட்டினா தான் ஆயில் சம்பை வெளியே எடுக்க முடியும், இல்லைன்னா ஆயில் சம்பை வெளியே எடுக்க முடியாது. பாருங்க புது பேரிங்கு, புது பேரிங் வாங்கி இப்போ மாட்டுறோம். பாருங்கள் மாட்டியாச்சு, இந்த பாருங்கள் டைட்டாக இருக்குது பாருங்கள், எப்படி மாட்டுறதுன்ட்டு காமிக்கிறேன். கீழே வந்து ஒரு 12 சைஸ் போல்டு வரும், அந்த போல்டு வந்து நட்டு வரும், ரெண்டு நட்டு வரும், ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ரெண்டு நட்டு வரும், ரெண்டு ரெண்டு நட்டையும் கழட்டினீங்கன்னா தான் இந்த பேரிங்கை கழட்ட முடியும். பேரிங்கை கழட்டிட்டு கரெக்டாக அதோட ஆயில் சைடு போகிற மாதிரி, ஆயில் வந்து ஒரு சின்ன ஓட்டம் வந்து அந்த ஆயில் சைடு போகிற மாதிரி வைக்கணும். மாற்றி வச்சோம்னா திரும்பவும் ஆயில் சர்க்குலேஷன் ஆகாமல் சீக்கிரம் சீக்கிரம் பேரிங் போகும். இதெல்லாம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜினியர் இறங்கினா செய்வாங்க, நம்ம கொஞ்சம் வந்து இன்ஜினியர் இருக்காமல் செஞ்சுட்டு இருக்கோம். தெரியுதுங்களா, மூணுக்கும் மொத்தம் 6 வரும், மொத்தம் 3 பிஸ்டனுக்கும் ரெண்டு ரெண்டு மாற்றணும். மாற்றினோம்னா தான் ஷேக் வண்டி வந்து பார்த்திங்கன்னா பிஸ்டன் ஷேக் இல்லாமல் ஓடும், பிஸ்டன் ஷேக் இல்லாமல் ஓடும்போது தான் வந்து நாய்ஸ் வராது, இல்லைன்னா இந்த நாய்ஸ் வந்து கட 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 கண்ட்ராடு பேரிங்க புது பேரிங்க பார்த்துப்போம். Thank you.
டைட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட் எடுக்கக்கூடாதுங்க, டைட்டு வந்து ஓரளவுக்கு நார்மலாக வைக்கணும். வச்சு ஒரு சுற்று சுற்றி உடிச்சது வச்சதுக்கப்புறம் மட்டும் தான் மறுபடியும் டைட் இழுக்கணும். ஏன்னா ஒரு சுற்று சுற்றும் போது தான் கரெக்டான பொசிஷனுக்கு வரும், பொசிஷன் அந்த கிராங்க் ஷாஃப்ட்டில் கரெக்டான பொசிஷனுக்கு வரும், அப்போ தான் டைட் வைக்கணும். ஃபுல் டைட்டு வச்சிங்கன்னா திரும்ப திரும்ப பேரிங் போக தான் இருக்கும், அது பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஆகிடும். மாட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி வந்து திரும்ப வந்து நம்ம எல்லாத்தையும் அந்த பேஸ்டெல்லாம் சுரண்டி எடுத்து ஆயில் சம் பண்ணிவிட்டா கழுவி திரும்ப பேஸ்ட் வச்சு மாட்டியாச்சு. மாட்டிட்டு பெட்டு போல்டு எல்லாம் போட்டாச்சு பாருங்கள், பெட்டு பெட்டு போல்டு சைலன்சரு எல்லாத்தையும் மாட்டணும். மாட்டிட்டு தான் நம்ம வந்து ஆயில் ஊற்றி வண்டி ஸ்டார்ட் பண்ணணும். எல்லாத்தையும் இப்போ வந்து மாட்டியாச்சு, சைலன்சரும் மாட்டியாச்சு, சம்பும் மாட்டியாச்சு, எல்லாம் மாட்டியாச்சு. இப்போ வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் ஆகிடுச்சு வண்டி, இப்போ பாருங்க சவுண்டே எல்லாம் போட போகிறோம். வண்டி ரேஸ் பண்ணுறேன், சவுண்டே எல்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் வந்து கஸ்டமர் வந்து கஸ்டமரை பொறுத்து கண்ட கீழே வந்து கிராங்க் பேரிங்கில் கிராங்கில் வந்து சரியான நல்லா பிசுறு அடிக்காமல் இருந்ததுன்னா இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சு கொடுக்கலாம். இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இன்ஜின் இறக்கி நீட்டாக வந்து வேலை செய்கிறது தான் வந்து கரெக்டான இது. இப்போ பார்த்தீங்களா சவுண்டே வரல, வரும் வண்டி நார்மலாக ஓடுது எப்பயும் போல். வண்டி ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.